You all know the rules and regulations, so please do like, share and subscribe Little Talks. This video is sponsored by The Stitches, made in Madras. என்ன சொல்ல போற எல்லாம் எனக்காக அதானே போடா உனக்கு ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளாச்சும் வாக்கி வரப்புல தெரியவா அவளை தேடி தேடி லவ் பண்ணு உனக்கு எல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன் அவ்வளவுதானா சும்மா நாலு வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி சுத்தமா கிடையாது இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கவுண்ட் இருக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னே தெரியும் எல்லாருக்குமே உங்களுக்கு மணியா என்ன கொஞ்சம் மாட்டு ஐயா. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் லிட்டில் டாக்ஸ். இன்னைக்கு என்னோட குரல் அழகி அக்ஷயா இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ லுக் வெரி பிரிட்டி. Thank you. So, yeah, எனக்கு வந்து எடுத்தோன்னே ஐ ரியலி ஹாவ் டு ஆஸ்க் திஸ் கொஸ்டின் தான் நான் இருந்தேன். ஜென்ரலாகவே வந்து எனி ஸ்க்ரீன் அஸ் சச், ஒரு சின்ன திரையாக இருக்கட்டும் ஒரு பெரிய திரையாக இருக்கட்டும், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து பெரிய பெருசாக வந்து ஆன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா வந்து அவங்களுக்கு என்னன்னு சொல்லுது, அவங்களுக்கு பேர் வர்றதில்லை. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நான் எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் சொல்கிற விஷயம் இதுதான், ஆஃப் ஸ்க்ரீனுக்கு ரெக்கக்னிஷன் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளோல பாதி கூட கிடையாது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பாக கிடையாது அப்படி கேட்டிங்கன்னா. ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, கண்டிப்பாக அதுக்கான ரெக்கக்னிஷன் அதிகமாக இருக்கணும். இப்போல்லாம் நிறைய படங்களில் பேரும் பின்னாடி போடுறது கிடையாது. ஈவன் இன் டெலிவிஷன் அது கூட எண்டில் வந்து நிறைய இது போடுறது கிடையாது. நிறைய நிறைய சீரியல்ஸில் கிட்டத்தட்ட நீங்கள் என்னிங்கன்னா கூட ஒரு ஒன்று ரெண்டு சீரியல்ஸில் தான் போடுவாங்க. ஸோ அதோட ரெக்கக்னிஷன் அதிகமாகணும் தான் நான் நினைக்கிறேன். பேர் போடுறாங்க ஆக்சுவலி, ஆனால் ஃபேஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை. ஆமாம், நிறைய பேருக்கு வந்து தெரியும் அக்ஷய் பிரபான்ட்டு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னு தெரியும், ஆனால் ஃபேஸ் வந்து நிறைய பேருக்கு பெருசாக ஃபேஸ் ரெக்கக்னிஷன் சுத்தமாக கிடையாது. பிகாஸ் அதுக்கான ரெக்கக்னிஷன் கிடைக்காதது தான் அதுக்கு ஒரு காரணம். தட் இஸ் பிகாஸ் எந்த அவார்ட் ஃபங்க்ஷன்லேயும் அதுக்கான கேட்டகரி வைக்கிறது கிடையாது, நேம் கிரெடிட்ஸ் கொடுக்கறது கிடையாது. அண்ட் நிறைய பேர் டப்பிங் ஆர்டிஸ்ட் வந்து வெளியே வரத்துக்கே ரொம்ப பயப்படுறாங்களா இல்லை வரமாட்டேங்கிறாங்களான்னு தெரியாது. நிறைய பேர் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸ் இருக்காது, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்ஸ் இருக்காது, ட்விட்டர் இருக்காது. ஸோ இன்டர்வியூஸும் ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க. ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறவங்க மட்டும்தான் இன்டர்வியூஸ் அப்படி அப்படியே கொடுத்துட்டே வந்து வந்து நிறைய பேர் வெளியவே வராமல் இருந்தாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வர 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 வரதான் கொஞ்சம் பேராக வெளியே தெரியுது. இப்போ நானே இன்டர்வியூஸ் கொடுக்க கொடுக்க தான் நிறைய பேர் தெரியும். இன்ஸ்டாகிராமில் ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதுனால தான் இப்படியெல்லாம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னே தெரியும் எல்லாருக்குமே. எல்லாரும் ஹீரோயினோட வாய்ஸ் தான் அது, அவங்களே தான் பேசுறாங்க அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க. வித்தவுட் சோஷியல் மீடியாவும் அந்த ரெகக்னிஷன் வந்திருக்காதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பா 100% சோஷியல் மீடியா தான் மெயின் ரீசன் நான் வெளியே தெரிஞ்சதுக்கு அப்படிதான் நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி நான் இல்லை, மற்ற எல்லாரும் யாரா இருந்தாலும் சோஷியல் மீடியா அண்ட் நம்ம யூடியூப் சேனல்ஸ் இவங்களாலலாம் மட்டும்தான் வெளியே தெரியப்படுது. ஸோ இது இன்னும் நிறைய பேர் வெளியே வந்து வெளியே தெரிய ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க வந்து எவ்ரி அதர் இன்டர்வியூல ஒன் இம்பார்ட்டன் திங் நீங்க சொல்றது வந்து அட்லி சார் அண்ட் நவீன் சார் வந்து உங்களை ரெகக்னைஸ் பண்றது அப்ரிஷியேட் பண்றது அப்படின்னு. ஸோ அதை பத்தி சொல்லுங்க. அட்லி சார் தி இட் ஹேப்பன் ஃபர்ஸ்ட், இதுல தெரியல தான் இட் ஆல் ஹேப்பன். அதுல வந்து லைக் பெரிய கேரக்டர்லாம் ஒன்றும் பண்ணல, குட்டி படம் விஜய் சார் படம் நான் ஓடிட்டேன். எந்த கேரக்டர் எதுவுமே கேட்கல, ஃபஸ்ட்டு ஓடிட்டு அதுக்கப்புறம் பேசிட்டு நான் பேசினதுக்கப்புறம் அட்லீஸ்ட் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அப்ரிஷியேட் பண்ணார். நவீன் சார் தான் வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஹீரோயினாக ரெக்கக்னைஸ் பண்ணுது. அலாவுதீன் அற்புத கேமரா, எல்லா இன்டர்வியூலையும் நான் அதை பற்றி பேசுகிறேன். லைக் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டான படம் அது, ஃபர்ஸ்ட் ரெக்கக்னிஷன்ன்றது கண்டிப்பாக எல்லாருக்கும் அது வந்து அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி தான் எனக்கு நவீன் அண்ணாவோடதும் இருந்தது. நமக்கும் கான்டாக்டே கிடையாது, டைரக்டருக்கும் நமக்கும் சரி இல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அந்த ஆன் ஸ்கிரீனுக்கும் ஆஃப் ஸ்கிரீனுக்கும் கிடையவே கிடையாது. இருக்கிற ஒரே ஒரு இதுனா டப்பிங் இன்சார்ஜஸ் மட்டும்தான், ஒரே ஒரு கனெக்ஷன் ரெண்டு பேருக்கும் டப்பிங் இன்சார்ஜஸ் மட்டும்தான். ஸோ அவங்க கூப்பிடுறத பொறுத்து தான்.
லைக் டைரக்டர் பிடிச்சி கூப்பிடுறது மேபி ரொம்ப நிறைய அவரோட படமே நிறைய ஹீரோயின்ஸ்க்கு பண்ணிட்டோம் அப்படின்னா மட்டும்தான் அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் ஆகுமே தவிர மற்றபடி டப்பிங் இன்சார்ஜஸ் டப்பிங் கோஆர்டினேட்டர்ஸ் வழியாக மட்டும்தான் போகணும். ஸோ இங்கிலீஷ படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவருக்கு வந்து நான் தொடர்ந்து ஹீரோயின்ஸ்க்கு பண்ணிட்டு இருந்தேன்னா மேபி ரெக்கக்னைஸ் ஆகும், அவங்களுக்கு பிடிச்சி கூப்பிடலாம். அந்த மாதிரி தான் நவீன் சார் எனக்கு இப்போ ரெக்கக்னைஸ் பண்ணி வாய்ப்புகள் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரி தான் இட் ஒர்க்ஸ். ஆக்சுவலி இப்போ உங்களோட அவுட் ஆஃப் பேஷன் யூ ஸ்டார்டட் டப்பிங் அப்படின்ட்டு நிறைய இடத்துல சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் ஒன் திங் யூ ஃபெல்ட் ரியலி பேட் வந்து என்னன்னா ஒரு பர்டிகுலர் ஹீரோயினுக்கு வந்து உங்களால் வாய்ஸ் கொடுக்க முடியல அப்படின்ட்டு. ஸோ உங்களோட ட்ரீம் ஹீரோயின் யாராவது இருக்கும்ல, இவங்களுக்கு எனக்கு வாய்ஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை அப்படின்னா யாரு சொல்லுவீங்க? ட்ரீம் ஹீரோயின் அப்படின்னு எனக்கு யாரும் இல்லை. ஆக்சுவலி பார்த்தா அப்படி இல்லை, ட்ரீம் கேரக்டர்னு வேணா எனக்கு இருக்கு. ஓகே, எந்த கேரக்டர்? இந்த லைக் சந்தோஷ் சுப்ரமணியம், ஹாசினி, அந்த சண்டைக்கோழி மீரா ஜாஸ்மின், இந்த மாதிரி கேரக்டர்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட வாய்ஸ்க்கு நல்லா சூட்டும் ஆகும், அதனால அந்த மாதிரி கேரக்டர்ஸ்க்கெல்லாம் எனக்கு நிறைய வந்தால் ஈஸியாக தட்டிடுவேன். லைக் ரொம்ப டஃப்பாலாம் எனக்கு கஷ்டப்பட்டு பண்ணணும் அப்படின்லாம் இல்லை, அப்படியே கேரக்டரோடயே அப்படியே போயிடுவேன். அந்த மாதிரி கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஓகே, சின்ஸ் யூ ஸ்டார்டட் ஹாசினி டயலாகு, ஒரே ஒரு சின்ன அதே உங்கள் ஸ்டைலில் அப்படியே ஒரு டயலாக் சவிதா மேம் பண்ணியிருப்பாங்க, அது எப்படி நான் பண்ணுவேன்? சும்மா ட்ரை தானே, அவ்வளோதானா? சும்மா நாலு வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி இருக்கும் லைக் எல்லாமே கலந்துருக்கும் அந்த படத்துல அவங்களோட கேரக்டருக்கு. ஸோ அது அந்த மாதிரி பண்ணுவோம். ஓகே, ராஜராணினா அந்த ட்ரேட்மார்க் அந்த தேன்மொழி கனிமொழி டயலாக், அது உங்களுக்காக உங்க வாய்ஸ்ல நல்ல ட்ரெயின் போல இருக்கு. போடா, உனக்கு ஊர்ல தேன்மொழி கனிமொழின்னு எவ்வளாச்சும் பாக்கி வரப்பில தெரியுவா, அவளை தேடி தேடி லவ் பண்ணு, உனக்கு எல்லாம் நான் செட்டே ஆக மாட்டேன். அப்படியே அக்ஷயா ஸ்டைல் அப்படியே சூப்பர். இப்போ ஆக்சுவலி இப்போ ஹீரோயின்ஸ்க்கு வந்து ஸ்வீட்டஸ்ட் வாய்ஸ்னால இப்போ அரண்மனை கிளியில பண்றீங்க, சத்யா விச் இஸ் கம்ப்ளீட்லி வெரி ஆப்போசிட், வேற ஜானர்னே சொல்லலாம், லோக்கல் தமிழ் ஜாலி டைப் சூப்பரான. எனக்கு என்னன்னா நீங்க வந்து அரண்மனை கிளியில உங்களோட ஃபேவரட் டயலாக், சத்யால இப்போ ரீசெண்டாக வந்து வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த லோக்கல், ஐயோ சாரி கட்டியிருக்கோம் நம்ம கொஞ்சம் நல்லா டீசெண்டாக பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரெண்டுத்துல அரண்மனை கிளியில உங்களுக்கு ஃபேவரட் டயலாக் எதுன்னு? அர்ஜுன் சார், ஐயோ வீட்டில் எல்லாரும் இருக்காங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க? நானே யாருக்கும் தெரியாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நான் சீக்கிரம் போகணும் சார், என்னை விடுங்க. ஸோ சத்யா டக்குன்னு சத்யா, அப்படி இப்போ ரீசெண்டாக அந்த வைரலாக போயிட்டுருக்குல, மை ஃபேவரட் சாய்ஸ்னு அதை சொன்னேன். அதுக்கு ஓகே தாமா, பொண்ணு மாதிரி சாரி கட்டின்னு இருக்க, இப்படி பாட்டு மாறினிருக்க, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா? பொண்ணு ஒரு அடகுடமா இருக்கணும் சரியா? ஆ ஸ்வீட். இப்போ உங்களுக்கு மெயின் டாஸ்க் இப்போதான். நினைப்பாங்க எல்லாரும் ஒழுங்கா பொண்ணு மாதிரி நடந்துக்கோ. ஸ்வீட் ஸ்வீட் ஸ்வீட். ஓகே, எனக்கு தெரியல நான் என்ன பண்றேன். நிறைய பேர் ஆக்சுவலி வந்து சோஷியல் மீடியாவில் உங்க வாய்ஸ் சூப்பரா இருக்கு, மோர் தென் த வாய்ஸ் நீங்க வந்து பாட ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் நீங்க எதுவுமே வந்து அட்லீஸ்ட் நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஏதாவது பாடிட்டு அட்லீஸ்ட் போடுவீங்கன்னு பார்த்தா அதுவும் நீங்க பண்ணல, ஏன்? ஏன்னா எனக்கு பாட வராது. ஆனா உங்களுக்கு பாட பிடிக்குமே, ஆனா பாட வராது. நீங்க ட்ரை பண்ணலாம்ல, குரல் அழகெல்லாம் பேர் வச்சிருக்காங்க. இந்த சந்தானம் சொல்லு மாதிரி தான் அந்த தலைவா படத்துல, எனக்கு யாரும் தெரியாது இல்ல, வராது. சும்மா ரெண்டு மூணு வரி உங்களோட ஃபேவரட் சாங். ஊர கண்ணில் நீர் கசிய உதட்டு வழி உச
சிறுகசி உன்னால சில முறை இறக்கவும் சில முறை பிறக்கவுமானதே அடாத்தோட விழுந்த இலை அது ஆத்தோடு போவது போல் நெஞ்சம் உன்னோடுதான் பின்னோடுதே அட காட்டில் மரமும் காட்டில் கடந்து போகிறதே குறுக்கு சிறு கையில் என்ன குங்குமத்த கரு கையில் நெஞ்சு மஞ்சள் தைச்சு குளி கையில் என்ன கொஞ்சம் பூசையா உங்கொலுசுக்கு மணியா என்ன கொஞ்சம் ஆட்டு ஐயா இப்படி பாடிட்டு பாட மாட்டேன்னு சொன்னா எவ்வளோ இதை உங்களுக்காக ஏங்க மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் நோட் பண்ணுங்க இவங்க சூப்பரா பாடுறாங்க அக்ஷய் பிரபா டப்பிங் ஆர்டிஸ்ட் உங்களுக்கு ஹீரோயின் பாடு ஹீரோயினுக்கு வந்து மிமிக்ரி ஹீரோயினுக்கு விளையாட்டுக்கு இப்போ வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து தேர் ஆர் லைக் ஹிந்தி சீரியல்ஸ் விச் ஆர் டப்ட் அந்த மாதிரி கார்ட்டூன்ஸ் விச் ஆர் டப்ட் எனக்கு வந்து ரொம்ப ஆசை உங்ககிட்ட கேட்குறோம் அப்படின்னா சின்சான் இஸ் எவ்ரிபடிஸ் ஃபேவரட் 90s கிட்ஸோட எவ்ரிபடிஸ் ஃபேவரட் எனக்கு வந்து உங்கள் வாய்ஸில் சின்சானோட டயலாக் கேட்கணும்னு ஆசை சீரியஸாக சொல்லணும்னா ரகுவண்ணா இதை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு ஸோ நம்ம ரகுவண்ணா கிட்ட பெர்மிஷன் கேட்டு நீங்கள் பண்ணுங்கள் ரகுவண்ணா உங்கள் டயலாகை ஒன்று பேசிக்கிறேன் நீங்க நல்லா பண்றீங்களே வந்துருங்க ஒரு புலோல வந்துச்சுங்க நீங்க சொல்லுங்க டோரா 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 ஓடு பயணம் டோரா இவங்க என்ன பேச சொல்லிட்டு இவங்க பாடிட்டு இருக்காங்க நான் என்ன நான் பேக்ரவுண்ட் மியூசிக் தரேன் எனக்கும் சேர்த்து இவங்களே பேசிட்டு இருக்காங்க ப்ளீஸ் கொடுங்க அந்த பிஜிஎம் டோரா 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 ஓடு பயணம் டோரா நான் தான் டோரா டோராவின் பயணங்கள் Thank you, thank you. Thank you so much. சரி ஓகே இப்போ வந்து நிறைய இன்டர்வியூஸ் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நிறைய புக் இன்டர்வியூஸ் பார்த்துட்டு இருக்கேன் நிறைய வீடியோ இன்டர்வியூஸும் பார்த்துட்டு இருக்கேன் இது ஏன் கேட்குறேன்லாம் கிளீஷியாவாக இருக்கும்னுலாம் சொல்லாதீங்க இந்த கேள்வி வந்து டப்பிங் இப்படி ரெகுலராக கேட்கறது இல்லை அந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கேள்விலாம் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்க மாட்டேங்கிறாங்க இல்லை இந்த கேள்வி கேட்டால் எனக்கு ரொம்ப காண்டாகுது அப்படின்னா எதை சொல்வீங்க டென்ஷன் கிடையாது லைக் இப்போ நம்ம பாஸ் ஆகும்போது ஹே டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க ரோஜா ரோஜா எவ்வளோ அழகாக பேசுகிறாள் அழகாக இருக்கா ரோஜா ஐயோ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கு சத்யா என்ன இப்படி பேசுகிறா எனக்கு பின்னாடி இருக்கிறது நான் என்னை பற்றி யாருமே சொல்ல மாட்டீங்களே அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இட் இஸ் லைக் உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் யாருக்கோ போகுதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா இல்லை எப்படி இல்ல இல்ல கிரெடிட்ஸ் நமக்கும் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இத பத்தி பேசுறதே இல்ல டப்பிங் ஆர்டிஸ்ட் பத்தினா நீங்க எதை சொல்லுங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் பத்தியே பேசுறது இல்ல இதுல அவங்களது எதை பத்தின்னு நான் என்ன சொல்றது ஏன்னா டப்பிங் ஆர்டிஸ்ட் பத்தியே ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி ரெகக்னிஷன் சுத்தமா கிடையாது ஸோ அவங்கள பத்தி எப்படி பேசுவாங்க வாய்ப்பே இல்லையே ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா சேனல்ஸ் மேபி இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களே போஸ்ட் ப்ரொடக்ஷன் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அவார்ட்ஸ்லலாம் கூட ஆட் பண்ணிட்டு வராங்க லைக் ரைட்டர்ஸ் அவங்க அந்த மாதிரி இதையும் ஆட் பண்ணலான்னு என்னோட ஃபீல் ஓகே இப்போ காம் சட்டில் ரோல் பண்ணிட்டுருக்கீங்க அதுக்கப்புறம் ஒரு அரார்த்த கேஸ் அந்த மாதிரி சத்யாவில் பண்ணிட்டுருக்கீங்க நெக்ஸ்ட் வந்து வில்லன் வில்லி ரோல் அப்படின்னா ஸோ பாரதி கண்ணம்மா வில்லி ரோலுக்கு அப்படி ஓகே அஞ்சலி இல்லையா பாரதி மாமா இனிமே உன்னோட நினப்பு இந்த கிஃப்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை எப்போ பாட்டி எனக்கு அட்வைஸ் பண்ணாங்களோ அப்போவே உன்னை நான் சுத்தமாக மறந்துட்டேன் இனிமேல் இந்த கிஃப்ட்ஸை மட்டும் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அதுதான் எரிச்சிட்ருக்கேன் ஸோ அரண்மனை கிளி சத்யாலாம் பேசிட்டோம் நெக்ஸ்ட் ரெட்டை ரோஜா ரோஜா சிவா மனசில் சக்தி அண்ட் ரன் அப்படியே சோ ஆன் போய்கிட்டே இருக்கலாம் ஸோ அதுலேருந்து அப்படியே ரெண்டு மூணு டைலாக்ஸ் அப்படி ஓகே
சிவா மனசில் சக்தியில் இந்த மண்டே எபிசோட் வாஸ் லைக் ரொம்ப அப்ரிஷியேட்டட் எபிசோட். லைக் அவங்க சரக்கு போட்டுட்டு குடித்த மாதிரி பேசுவாங்க. அது பேசி காட்டுறேன். டே நீ எதுக்குடா இங்கே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்க? என்ன சொல்ல போகிற? எல்லாம் எனக்காக. அதானே? எனக்காகலாம் நீ இங்கேருந்து ஒன்றும் கஷ்டப்பட வேணாம். நீ இப்போ என்ன பண்ணுற? என்னை ரூமில் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்த பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போகிறேன். ஓகே, காசு வச்சிருக்கியா? இப்படி ஒருத்தன் கூட வாழ்றதுக்கு கேரோலின் தான் புண்ணியம் பண்ணலன்னு நினைக்கிறேன். இங்க பாரு சக்தி, லைஃப் ஒரே இடத்துல நின்றாது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மூவ் ஆன் பண்ணி போய்கிட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்கும், பட் யூ ஹாவ் டு. நீ எங்கள் கூடவே இல்லை, என் கூடவே இல்லை, இல்லை எங்கள் கூடவே எப்பவுமே இருக்கலாமே, அதான் சொல்ல வந்து. ஸ்வீட் ஸ்வீட், ஸோ யா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் நான் இன்ஸ்டாகிராம் ஃபீட் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது யூ ஒன் அன் அவார்ட், ஸோ ஃபஸ்ட் அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஆல்சோ நீங்கள் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்னு வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அப்படி ஷோ எண்ட் பண்ணிருங்களே இந்த குரல் அழகி வச்சுட்டு. அந்த குரல் ஏதோ ஒரு குரலில் வச்சு நீங்கள் அப்படி. உங்களுக்கு எந்த குரல் வேணும்? எனக்கு சத்யா குரல் வேணும். சத்யா? ஓகே பிள்ளைங்களா, இவ்வளோ நேரம் பார்த்தது ரொம்ப நன்றி. வீட்டில் போய் எல்லாரும் சாப்பிட்டு துருட்டு தூங்குவோ. ஓகே, பாய். தேங்க் யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இன்னும் மேலும் மேலும் நிறைய அவார்ட்ஸ் வாங்கணும்ட்டு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.